பட் அப்கமிங் டேஸில் நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம் மறந்துடவே மறந்துடாதீங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருந்து நவம்பர் ஃபைவ் வரைக்கும் வீக்லி குவிஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் பிஎம் மென்டி இருக்க போது மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மென்டி அது ஏன் அது ரொம்ப முக்கியமான மென்டி அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இந்த டைம்லேயே படித்து வச்சுக்கிட்டோம் விச் மீன்ஸ் ப்ரில்லிம்ஸ் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதத்தை வந்து நல்லா கிளியராக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பட்சத்தில் ஆஃப்டர் த பில்லம்ஸ் நம்ம வந்து ஒன்ஸ் கிளியர் பண்ண அப்புறம் மெயின்ஸுக்கு போகும்போது இதெல்லாம் படிச்சு முடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம்லாம் ஒன்லி ரிவிஷன் பண்ணால் போதும் ஸோ எடுக்கிறோம் ஃபஸ்ட் வீக் ரிவிஷன் பண்ணுறோம் செகண்ட் வீக் ரிவிஷன் பண்ணுறோம் தேர்ட் வீக் இப்படி ரிவிஷன் ரிவிஷன்னே போகும் நிறைய எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சுக்க முடியும் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டைமில் வந்து நிறைய படிக்கலாம் நிறைய இன்னொரு டீப் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கலாம் கண்டென்ட் மேலே ஸோ அதனால் வந்து இந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம்

ஓகே ஸோ இன்னைக்கு இன்னைக்கு கிளாஸ் வந்து வேண்டாம் பட் எதுக்கும் வந்தாலும் ரெடியாக இருக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அந்த இன்றைக்கி சிஏ வந்து இட்ஸ் பீன் அ சர்ப்ரைஸ் அப்படியே வந்தாலும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வரும் ஓகே தட் மோஸ்ட் ப்ராப்ளி வராது அப்படி வந்தாலும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வரும் அதனால தான் இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவனிச்சுருங்க மேபி இன்னைக்கு இன்க்ளூட் ஆனாலும் பார்க்கலாம்

அதோட ஷேர் பர்சன்டேஜ் கூட பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஃபிஃப்டி இந்தியன் பேங்க் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஸ்பான்சர் பேங்க்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த ஸ்பான்சர் பேங்க்கு தான் இந்தியன் பேங்க்கு நம்மளுடைய ஆர்ஆர்பிக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா இந்தியன் பேங்க்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஃபிஃப்டின் ஃபிஃப்டி மறுபடியும் இங்கே ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஓகே ஓகே ஒரே நிமிஷம் அது வந்து அப்படியே இன்னும் சவுண்டாக பேசினா அப்படியே தும்பல வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அது மட்டும் ஓகே போகலாமா காய்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா நேற்று ஒரு அப்ரிவேஷன் கொஸ்டின்ஸ் கூட இருந்தது இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் அதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் மாற்றி போடணும் இங்கே எஸ்எல்ஆருக்கு பதிலாக எஸ்ஆர்ஆர்ன்றது வந்து இங்கே வந்து லிக்விடி ரேஷியோ பதிலாக ரிசர்வ் ரேஷியோன்னு மாற்றியாச்சு ஸோ எஸ்எல்ஆர் இஸ் தி ரைட் ஆன்சர் சாச்சுடரி லிக்விடி ரேஷியோ ஸோ எஸ் அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டிங்கன்னா ஓகே சரி கை ஸ்டார்ட் பண்ணுவோமா வாங்க இன்றைய ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா

இருக்கல யார் ஸ்லோவாக மூச்சு விட்றாங்களோ அவங்க தான் லாங் சஸ்டைனிங் ஆர்கானிசம் ஒரு அனிமலாக இருப்பாங்களா அதில் ஆமை ஏன் வந்து ரொம்ப ரொம்ப ஏஜ் ஜாஸ்தியாக வரைக்கும் வாழும் அப்படின்னா ஆமை வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மூணோ நாலு மூச்சாக தான் விடுமா நம்ம இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறோம்ல அது ஒன் மினிட்ல எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ பண்ணிக்கிறோமோ அது அந்த பிராணாயாமம் பண்ணி 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 அதை ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னா அப்போனா லாங் லைஃப் ஸ்பேன் கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் ஆனால் அது உண்மையிலாக தான் இருக்கும் போல இருக்குது சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ட்ரை பண்ணி பார்ப்போம் இனிமேல் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு தான் விடுற மாதிரி பிளான் படிக்க அப்புறம் அவ்வளோதான் ஓகே இன்டர்நேஷனல் டே ஃபார் ப்ரிவென்டிங் எக்ஸ்ப்ளேஷன் ஆஃப் தி என்வரமெண்ட் இன் வார ஆம் டு கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு டேட் அப்படின்னா இட்ஸ் ஆன் நவம்பர் சிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாம் சண்டை போடுறோம் மனுஷக்கும் மனுஷனுக்கும் சண்டை வருது ஆனால் அதில் எதை கொண்டு போய் நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மரம் இந்த மாதிரி வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு அதே மாதிரி இந்த இயற்கையோடைய வளத்தையே நம்ம கொண்டு போய் அழிச்சிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு குண்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல் இந்த வாரில் குண்டு வாரில் ஒரு குண்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அது வந்து ஒரு ரிவர் போகிற பாத்தாக இருக்கலாம் அந்த பாத்திலையே கரெக்டாக வந்து அந்த குண்டு போய் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ரிவரே அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஆகாமல் போயிடும் அந்த ரிவர் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன்லேருந்து நேச்சுராக இயற்கையே உருவாக்குற ஒரு சில விஷயங்கள் இதை கொண்டு போய் மனுஷங்க அடிச்சுக்கிறதுக்கு ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸையோ இல்லைனா வந்து ஒரு இயற்கையை வளத்தை கொண்டு போய் நம்ம அழிக்கிறதுன்றது எந்த விதத்துலேயுமே நியாயம் கிடையாது அப்படி போய் ஓரமாக சண்டை போடுங்க ஜி அப்படின்ற மாதிரி சண்டை போடுற பிளான் இருந்ததுன்னா ரெண்டு பேர் போய் அடிச்சுக்குங்க அது வந்து யாரையும் பாதிப்பாகாமல் நீங்கள் சினிமாலலாம் காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா ஹீரோ இருப்பார் வில்லன் இருப்பாங்க ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க ஆனால் ஒரு ஹோட்டலையே அடித்து நொறுக்கிடுவாங்க ஒரு ஒரு ஆஃபீஸே அடித்து நொறுக்கிடுவாங்க அப்போ நம்ம பா அந்த ஆஃபீஸோட ஓனர் பார்ப்பார் ஏமா டு யூ நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்கு ஏன் ஆஃபீஸ் ஏன்டா உடச்சிங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மாதிரி நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து அழிச்சிடவே கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க இட் இஸ் ஆன் நவம்பர் சிக்ஸ்த் இதில் வந்து முத முதல்ல டூ தௌசண்ட் ஒன்னில் வந்து இந்த டே வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏ ஒய் பிகாஸ் அந்த டைம்லாம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஜப்பான் சைனாவெல்லாம் ஒரு பாதியாக போயிட்டு அங்கே ரஷ்யாவில் ஒரு பக்கம் ஒரு பாதியை காணும் இந்த மாதிரி ஜப்பான் சைனா ஒரு பாதியை காணும் இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சிட்டதுக்கப்புறம் ஜெர்மனியில் கூட தான் அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அழிவை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு யூஎன்லாம் ஃபார்ம் ஆகி டூ தௌசண்ட் ஒன் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்லாம் யோசிக்கிறாங்க பேசாமல் நம்ம இனிமேல் நம்ம சண்டை போட்டு நம்ம அழிஞ்சிக்கிறதே தப்பு இதில் போய் நேச்சுரல் ரிசோர்ஸையும் நம்ம வந்து கொள்ளுறது ரொம்ப தப்பு கிடையாது ஒரு டூ தௌசண்ட் ஒன்னில் கொண்டு வராங்க அந்த ரைட்ஸை அதுலேயும் அவன் என்ன சொல்லித்தரான் அப்படின்னா இந்த டே வரும்போது டு எஜுகேட் பீப்புள் அபவுட் தி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அதை பற்றினா சொல்லித்தராங்க ஓகே குட் மார்னிங் ப்ரோ ராஜி டி எப்பவுமே சி ஆஃப்லைனில் தான் பார்ப்பேன் இன்றைக்கி தான் லைவில் வந்திருக்கேன் ப்ரோ உங்கள் சீ அவ்வளோ நல்லாயிருக்கு என் மாம் கேட்பாங்க உங்கள் சிஏ வீடியோஸ்லாம் நன்றி அம்மா நன்றி நன்றி மம்மிஸ் ஆல்சோ வாட்சிங் சிஏ வா தேங்க்யூம்மா தேங்க்யூ சரி அப்போது இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு எஜுகேட் பண்ணுறான் அதே தம்பிங்களா சண்டை போட்டு இயற்கை வளர்த்தையும் அழிச்சிடாதீங்க அப்படின்றது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியாஸ் மனு பேக்கர் அண்ட் விச் கண்ட்ரிஸ் ஜாவிட் ஃபரோகி ஒன் தி டென் மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்சட் டீம் கோல்ட் இனாகரல் ஐஎஸ்எஸ்எஃப் பிரசிடென்சியல் கப் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம இங்கே வந்து யோசித்து பார்க்குறோம் எப்போயுமே ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட்டில் வந்து ஒரு மூணு நாலு டைப்ஸ் தான் இருக்குது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா மென் சிங்கிள்ஸ் உமன்ஸ் சிங்கிள்ஸ் மென்ஸ் டபுள்ஸ் உமன்ஸ் டபுள்ஸ் அஞ்சாவது ஒரு கேட்டகரி இருக்குது மிக்சட் டபுள்ஸ் இருக்குது அதனால் மிக்சட் டபுள்ஸ் அப்படின்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணு ஒரு டீம் இப்போ வந்து பொதுவாக மென்ஸ் டபுள்ஸ் ரெண்டு பசங்க ஒரு டீமு இந்த பக்கம் ரெண்டு பசங்க ஒரு டீம் இருப்பாங்க உமன்ஸ் டபுள்ஸ் என்ன ரெண்டு பக்கம் ரெண்டு ரெண்டு கேர்ள்ஸ் இருப்பாங்க பட் மிக்ஸட்னா என்ன ஒரு டீம்லேயே ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருப்பாங்க இன்னொரு டீமில் ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருப்பாங்க இவங்க வந்து அந்த ஷூட்டிங்கு அப்புறம் இந்த பேட்மிண்டன் இதெல்லாம் வந்து விளையாடுவாங்க ஸோ அப்படி ஒரு மிக்சட் டீமில் நீங்கள் யார் கொண்ட வேணால் ச கேமை பொறுத்து ஒரு சில கேம்ஸில் ஒரே கண்ட்ரியை சார்ந்த ரெண்டு பிளேயர்ஸ் மிக்சட் டீமில் வருவாங்க இன்னொரு இடத்துல இங்கே பாருங்கள் ஈரானுடைய ஜாவேதும் இந்தியாவுடைய மானு பேக்கர் ரெண்டு பேர் ஒரு டீமாக மாதிரி மிக்சட் டீமாக இருந்து ரெண்டு பேர் டீமாக வின் பண்ணியிருக்காங்க டென் மீட்டர் ஏர் ரைஃபிள் இது கேமை பொறுத்து மாறும் ஈவெண்ட்டை பொறுத்து மாறும் இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்எஸ்எஃப் இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ஷியல் கப்பு இந்த கப்புக்கு நீங்கள் வேறு கண்ட்ரி கூட கூட பார்ட்னர்ஷிப் பண்ண விட் மீன்ஸ் மிக்சட் டீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் விளையாண்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சோகமான ஒரு செய்தி யார் அப்படின்னா தரக் சைனா சின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க தரக் சின்ஹா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆயிட்டார் இவர் யார் இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்றதை நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் எது இவரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ தரக் சின்ஹா யார் அப்படின்னா கிரிக்கெட்டுடைய கோச் ஒரு ஹெட் கோச்சாக இருந்திருக்கிறாரு இவர் கோச் பண்ணி தான் இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நான் லிஸ்ட்டு சொன்னேன்னா இவர் தான் அவங்களுடைய குருவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க ஸோ தரக் சின்ஹா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாசிட்டிவ் ஆகிட்டார் இஸ் எ கிரிக்கெட் கோச் இவர் யார் யாரை ட்ரெயின் பண்ணியிருக்காரு தெரியுமா ரிஷப் பந்தன் நம்முடைய இந்தியன் டீம் போராடிட்டு இருக்கக்கூடிய ரிஷப் பந்தனை ட்ரெயின் பண்ணது இவர் தான் நேஹரா நெஹரா ஆசிஸ் நேஹரா எங்கே இருக்காரு இல்லையா விராட் கோலிக்கு ஆசிஷ் நேகரா வந்து ப்ரைஸ் கொடுத்த ஒரு ஃபோட்டோ வைரலாக இருக்குது இன்டர்நெட்டில் ஏன்னா விராட் கோலி சின்ன பையனா அண்டர் நைன்டீன்லையோ அதுக்கும் கீழே ஏதோ ஒரு ப்ரைஸ் கப் வாங்கும்போது ஆசிஷ் நேகரா விராட் கோலிக்கு ஒரு க பிரைஸ் கொடுப்பார் அந்த ஆசிஷ் நேகராவுக்கே ட்ரெயின் பண்ணது இவர் தான் அப்போ பாருங்கள் ஆசிஷ் நேகரா சஞ்சீவ் சர்மா ஆகாஷ் சோப்ரா சிக்கர் சிக்கர் தவணி இவர் தான் ட்ரெயின் பண்ணியிருக்காரு அடுத்து பாருங்கள் அஞ்சும் சோப்ரா அஞ்சும் சோப்ரா யாருங்க ஐயா அப்படின்னா இவங்க ஒரு விமன் கிரிக்கெட்டர் அஞ்சும் சோப்ராவும் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தும் சேர்ந்துட்டு ஒரு அவார்டு வந்து ஒன்று வாங்கினாங்க லாஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் சாரி டுவெண்ட்டியில் அது என்ன அவார்டுனால் லக்ஷ்மணண்ணா ஏதோ ஒரு அவார்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் டீம் நம்ம இந்தியன் டீமில் விளையாண்ட ஒரு பிளேயருடைய ஒரு பேரில் ஒரு அவார்டு வாங்கினாங்க கமான் ஐயோ செமையான ஒரு பாயிண்ட் ஆச்சே அஞ்சும் சோப்ராவும் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முதல் இந்தியன் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கிரிக்கெட் டீமினுடைய சிகே நாயுடு ப்ளீஸ் கிளாப்பர் ஆன்ஸ் ஃபார் ராஜகணபதி செம செம தயவு செஞ்சு கிளாப் பண்ணுங்கள் சிகே நாயுடு அவார்டு வாங்கினாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அஞ்சும் சோப்ராவும் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தும் சேர்ந்து அப்போ அவங்கள ட்ரெயின் பண்ணதும் இவர் தான் அதுக்குறே மாதிரி சுரேந்தர் கண்ணா ராஜேந்தர் சிங்கு ராமன் லம்பா மனோஜ் பிரபாகர் அஜய் சர்மா கேபி பாஸ்கர் அட்டுல் வாஷன் என்னடா எல்லா டாப் பிளேயர்ஸும் இன்னும் தான் ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவ்வளோ விஷயங்களையும் ட்ரெயின் பண்ணி இத்தனை ஒரு சூப்பர் டூப்பர் ப்ளேயர்ஸ் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கொடுத்த ஒரு மகா ஜாம்பவான் யார் அப்படின்னா சின்ஹா தரக் சின்ஹாடா அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இவருக்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திரௌணாச்சாரி அவார்டு வந்து கிடச்சிது ஆனால் அதே மாதிரி இவர் டாப் கோச்சஸ் டு ரிசீவ் திரௌணாச்சாரிய அவார்டில் அஞ்சே அஞ்சு பேர் தான் இந்தியன்லேருந்து அஞ்சே அஞ்சு கோச் தான் திரவுணாச்சாரியா அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த மீதி நாலு பேர் அப்படின்னு யாரு கேச்சிங்க அப்படின்னா தேஷ் பிரேமாசுத் குருச்சரண் சிங் ராம்காந்த் அர்ச்சேகர் அண்ட் சுனிதா சர்மா ஒரு விமன் கோச்சுங் கூட்டிருக்காங்க ஓகே இன் பிட்வீனில் அவங்க கன்லாம் எல்லாம் வேற சஜெஸ்ட் பண்ணுற சீ ஃபன் அண்ட் ஜாலிசியை படிக்கணுமா உங்கள் வீடியோ தான் வெரி குட் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு புக்ஸ் அண்ட் ஆர்த்தர்ஸ் இந்த புக்கை பார்க்கும்போதே பேரை பார்க்கும்போதே ஒரு விசித்திரமாக இருக்கும் ஃபைண்டிங் அ ஸ்ட்ரைட் லைன் பிட்வீன் த ட்விஸ்ட் அண்ட் த டேன்ஸ் என் இம்பர்ஃபெக்ட் எட் ஹானஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் தி இந்தியன் டேக்ஸ் லேண்ட்ஸ்கேப் அப்படி இப்போது இந்த புக்கோட பேரை வச்சு நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் இதுலேருந்து ஒரு கதை புரியும் ஒரு ட்விஸ்ட்டும் டேர்னும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் ஒரு நேர்வழியை தேடுறேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஊரே சிக்கலாக போயிட்டுருக்குது ஊரே ஏமாத்திட்டு இருக்கிறோம் ஊரே ஒரு ஃப்ராடுத்தரம் பண்ணிகிட்ருக்கோம் அதில் எங்கேயாவது ஒருத்த நேர்மையாக இருப்பானா அப்படின்றவனை நான் தேடுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு புக்கோட டைட்டில் வச்சுருக்காரு அண்ட் இன்பர்ஃபெக்ட் பட் எட் ஹானஸ்ட் நான் கரெக்டான பர்ஃபெல்லாம் கிடையாது ஆனால் நேர்மையான ஒருத்தன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த புக் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது இது எந்த கான்செப்ட் எடுத்து பண்ணுறாங்கன்னா டேக்ஸ் ஏன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது இந்த டேக்ஸை எந்த கண்ட்ரியோடைய சிட்டிசன்ஸ் ப்ராப்பராக ஒரு கண்ட்ரி கட்டுறாங்களோ அந்த கண்ட்ரினுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாதுன்ற ஒரு கோட்டே இருக்குது ஏன்னா வெனவர் சிட்டிசன் வந்து அந்த ஒரு டேக்ஸ் பேயிங் வந்து ரொம்ப லீகலாக கரெக்டாகவும் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்ட்ரியில் பிளாக் மனியே இருக்காது ஒரு பிளாக் மணியே இல்லாத அதை கண்ட்ரியோடைய வளர்ச்சி ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்லாம் அங்கே ஆன் பாயிண்டில் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டுமே இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க டேக்ஸை கட்டுங்க டேக்ஸை கட்டுங்க அப்படின்றது வந்து பிளாக் மணியை டோட்டலி வந்து அவாய்ட் பண்ணுறக்காக தான் இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒரு டேக்ஸை கட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் எதாவது ஒன்று சொல்லுங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இது வரைக்கும் டேக்ஸ் ஒழுங்காக கட்டணனாலும் பரவாயில்ல இனிமேல் கட்டுங்க அப்படின்னு கொண்டு வந்த ஒரு சீம் வெரி குட் வி வாட் சே விஸ்வாஸ் ப்ளீஸ் கிளாப்பர் ஆன்ஸ் ஒரு ப்ரவிடா ரவி வெரி குட்மா வெரி குட் வெரி குட் அதெல்லாம் என்ன அப்படின்னா இம்பெர்ஃபெக்டாக டாக்ஸ் கட்டியிருந்தால் கூட இப்போ ஒழுங்காக கட்டியிருங்கன்றத ஒரு அவேர்னஸ் தான் அப்படி வந்து இந்த அவார்டு இந்த புக்கு எழுதுனது யார் அப்படின்னா அசீம் சாவலா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க இவங்களாம் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இந்த கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்கள்லே அவங்களாம் தான் இவங்க இதை வந்து புக்கை யார் வந்து ரிவீல் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜு ஜஸ்டிஸ் ரவீந்திர பத் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு இந்த புக்கை பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகிறது யாருன்னா மேட்ரிக்ஸ் பப்ளிஷர்ஸ் இதுதான் புதுசாக வந்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க மெயினாரி வாட்டபாண்டே இந்த மார்க்கபந்து இருக்குது பேர் மொரினரி வாட்நாபே வாட்நேப் அப்படி தான் நாபே சொல்கிறது நேப் வாட்நாப் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்னாஸ்டிக் ஒரு ப்ரெசிடென்ட்டாக வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு செலக்ட் ஆகிருக்கிறாரு இன்டர்நேஷ்னல் ஜிம்னாஸ்டிக் ஃபெடரேஷன் ஐஜிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்டர்நேஷ்னல் ஜிம்னாஸ்டிக் ஃபெடரேஷனுக்கு மொரினரி வாட்நாப் வந்து மறுபடியும் ஒரு மூணு வருஷத்துக்கு ப்ரெசிடென்ட்டாக செலக்டாக இருக்கார் இப்போ நான் சில நேரத்தில் அந்த ஒலிம்பிக் வீட்டில் நம்ம பார்த்துருக்கீங்களா சும்மா அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் எப்போயாவது சின்ன வயசுல நம்ம போர் அடித்தா அதை பார்த்துட்டு இருப்போம் அந்த ஜிம்னாஸ்டிக்ஸில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அந்த ஜாப்பனீஸு சைனீஸ் பீப்புள்ஸ் இவங்க தான் இருப்பாங்க ஏன்னா நேச்சுராவே அவங்க வந்து அந்த ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இப்போ நம்ம ஊரில் ஜிம்னாஸ்டிக் ஏதாவது கோச் இருக்கா ஏதாவது சென்டர் இருக்கா இருக்காது ஆனால் நீங்கள் ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்கும் அப்போது ஜிம்னாஸ்டிக்ஸை ஒரு நேச்சர் ஈவெண்ட்டாகவே எடுத்து பண்ணுறதுனால ஜப்பானில் தான் இதுக்குரிய பிரசிடென்ட் வரணுன்றதை யோசித்து அவங்க ஒரு மூணு மாதம் டேர்ம் வந்து கொடுக்குறாங்க இது ஒரு எலெக்ஷன் மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு எ நாற்பத் எம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு ஓட்டு வாங்கியிருக்காரு எண்பத்தேழு ஆப்போனன்ட் பார்ட்டி நாற்பத்தி ஏழு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு அப்படின்ற ஒரு ஓட்டிங்கில் தான் வந்து அவர் வின் பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட இவர் ஆல்ரெடி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு முறை இருந்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு செலக்ட் ஆயிருக்கிறாரு ஃபார் த செகண்ட் டேம் இது ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஓகே சார் இதோடைய ஹெட் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது அண்ட் இதோடைய ஃபவுண்டட் எந்த வருஷம் அப்படின்னா நைன்டீன் எயிட் சாரி எயிட்டீன் எயிட்டி ஒன்லேயே அப்படியே அப்போ வாருங்க என்னவா ஒரு வருஷத்துலேருந்து அது இருந்திருக்குது அப்படின்ட்டு அடுத்ததாக வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் தான் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கேட்டிங்கன்னா இப்போது ஆர்மினா ஆர்மிலே தான் இருக்கணுன்னு அவசியம் கிடையாது மிலிட்ரினா மிலிட்ரியிலேயே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போது இப்படி சொல்கிறேன் ஒரு மிலிட்ரியில் இருக்கிற ஒரு பர்சன் ஆர் ஆர்மியில் இருக்கிற ஒரு பர்சன் ஒரு லெப்டினன்ட் கவர்னர் சி லெப்டினன்ட் கொலோனல் ஏதோ ஒரு பதவியில் இருக்கிற ஒரு பர்சன் அவர் பாட்டுக்கு திடீர்னு ஒரு மலை ஏறுற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இரு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மலைகள்லாம் ஏறுறார் இதை பார்த்து பிரேவரி அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த டென்சிங் நார்க்வே நேஷ்னல் அட்வென்ச்சர் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்றாங்க இந்த அவார்டு பொதுவாக யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா மிலிட்ரி ஆர்மி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு சாகச நிகழ்ச்சி இதில் என்ன வேணால் வரலாம் ஒரு ஸ்கை டைவிங் வரலாம் இந்த ஏரோப்ளைனில் மேலே போயிட்டு குதிப்பாங்கள்ல ஓப்பனாக வந்து அப்படியே குதிச்சுட்டு பேராஷூட்டை ஓப்பன் பண்ணி கீழே லேண்ட் ஆவாங்கள இந்த மாதிரி பண்ணுறது ஒரு பிரேவரி மலை ஏறுறது ஒரு பிரேவரி டீப் சை டீப் சி டைவிங் வந்து ஒரு பிரேவரி என்ன வேணால் இருக்கலாம் அதில் வந்து எந்த ஆக்டிவிட்டி வேணால் பண்ணலாம் அப்படி பண்ணுற ஒரு சில எக்ஸ்ட்ராடினரி ஆர்மி அண்ட் கமாண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரைஸ் இந்த அட்வென்ச்சர் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க அதில் இந்த வாட்டி யார் யார் வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா மோதி அமித் பிஸ்தா சர்வேஸ் தான்வால் அப்படின்ற ஒரு மூணு பேர் இந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா தன்வால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கை டைவிங் பண்ணியிருக்காரு இந்த பிஸ்து இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பிஸ்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பெரிய பிஸ்தா அவர் என்னன்னா இருக்கிறதுலே மிக உயரமான நிறைய மலைகள் பெயர் தெரியாத மலைகள் இப்போ அங்கே என்ன சார் பெரிய விஷயம் மலையேறதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னா இப்போது எவரஸ்ட்டுக்கு கூட இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் வந்துடுச்சு நீங்கள் எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னா அங்கங்கே பூட் கேம்ப் இருக்குது ஃப்ளோர் பேஸ் கேம்ப் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு டூரிஸ்ட் கைடே போக ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு ஒரு ஒரு ஒன்றரை மாதம் நைன்டி டேஸ் ட்ரைனிங் எடுக்கணும் நைன்டி டேஸ் கீழே அந்த மலை வாரத்தில் ட்ரைனிங் இருக்கும் ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே குரூப் குரூப்பாக ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிற மாதிரி இன்றைக்கி எவரெஸ்ட்டே அப்படி ஏறுற ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு நீங்கள் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சாலாம் ஏற தேவையில்லை ஆனால் இந்த பிஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா யாருமே போகாத ஒரு மலை ரொம்ப ஹையஸ்ட் பீக்காக இருக்கும் அந்த மாதிரி பீக்குக்கெலாம் வந்து யாருமே போயிருக்க மாட்டாங்க அப்போ என்ன வேணால் நீங்களே ஒரு பாதையவே உருவாக்கணும் இதில் எங்கே போகிறது இந்த லைனில் போகலாமா இந்த லைனில் போனால் உச்சிக்கு போக முடியுமா அண்ட் அந்த இடத்துல ஏதாவது டேஞ்சர் இருக்கா இப்படிலாம் யாருக்குமே தெரியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே அங்கே போனதில்லை அப்படிப்பட்ட பீக்காக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த மாதிரி இருபது மவுண்டெயினை வந்து அவர் ஏறுறார் அப்போ தான் தோணுது அட் அப்பா எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு சாதாரணமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஏன்னா பயமே மலையேறதே ஒரு பயம் இதில் யாருமே போகாத ஒரு மலை எப்படி இருக்குன்னே தெரியாது ஒரு மலையில் ஏறுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதனால தான் அவர் பெரிய பிஸ்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பிஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவர் பேர்லேயே இருக்குது அந்த ஒரு தில்லு அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இவர் ரீசண்டாக மவுண்ட் எவரஸ்டியுமே ஏறிட்டார் அதனால் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னொருத்தங்க இருக்காங்க கொலோனல் சர்வேஸ்ன்னு ஒருத்தங்க பார்த்தோம் இல்லையா இந்த சர்வேஸ் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் பர்சனாக இருந்திருக்கார் என்ன இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெவனில் தாஜ் அட்டாக் நடந்தது இது டூ தௌசண்ட் செவன் கரெக்டா தாஜ் அட்டாக் எந்த வருஷம் டூ தௌசண்ட் செவனா ஃபோரா ஃபோர் கிடையாது செவன் செவன் ஆர் எயிட் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் தாஜ் அட்டாக் எந்த வருஷம் வந்தது டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் எல்லாமே ஏன் அந்த நவம்பர் மாதம் ஐயோ இது வேறு நவம்பர் மாதமாக இருக்கே ஓகே பாருங்க அது நைன் லெவனும் நவம்பர் தான் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெவனும் நவம்பர் தான் ஏடா சாவினா டூ தௌசண்ட் எயிட்டா செவன் ஆர் எயிட் கன்ஃபார்மாக தெரியுமா எயிட்டுன்னு ஸோ அந்த டார்ஜ் அட்டாக் நடந்தப்போ அந்த பில்டிங்கில் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன் இஸ்ரேல் ஆர்மி உள்ளே வந்தாங்க ஆனால் அதே மாதிரி அந்த டார்ஜோடைய பில்டிங் மேலேருந்து ஸ்கை டைவிங் பண்ணி தான் உள்ளே வந்தாங்க அப்படியே சறு சருசருன்னு உள்ளே ஆர்மி பள்ளி குதிச்சாங்க அந்த குதிச்சதில் முக்கிய பங்கு நம்ம கொலோனால் சர்வேஸ்க்கு இருக்குது அந்த டாஜ் அட்டாகில் வந்து இவர் தான் அந்த ஸ்கை டைவிங் பண்ணி தாஜோடைய மேல் ரூஃப் டாப்பில் போய் வந்து குதித்து விழுந்து உள்ளே போயிட்டு அந்த ஒரு ரெஸ்கியூ பண்ணியில் ஈடுபட்டார் ஸோ அதையெல்லாம் பாராட்டி அட்வென்ச்சர் பா சாமி அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு அவார்டு தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் இந்த மாதிரி வகை சேட்டலைட்ஸை பொதுவாக எதுக்கு அனுப்புவாங்க அப்படின்னா இப்போ என்னுடைய இந்தியாவில் எத்தனையோ ஏரியாவில் வந்து என்னால் டீப்பாக லுக் லுக் அவுட் பண்ண முடியல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த நார்த்து ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது லைக் வந்து மிசோராம் மேகாலயா திரிபுரா நாகலாண்டு இங்கேலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி காட்டுப்பகுதி தான் ஜாஸ்தி ட்ரைபல்ஸ் தான் ஜாஸ்தி மலைப்பகுதிகள் ஜாஸ்தி இப்போ நம்ம ஊர் மாதிரி லோக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் மெட்ராஸு சென்னை அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சிசிடிவி சர்வேலன்ஸில் இருக்குது எந்த இடம் எப்படின்றது தெரியும் அந்த இடத்துடைய ஜியாகிராஃபிக்கல் அமைப்பு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் ஒரு இந்த ஒரு நாகாலாண்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் சேட்டலைட் அண்ட் லான்சிங் வந்து டெஸ்டிங் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்போது அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் சேட்டலைட்டை ஸ்பெஷலாக அதுக்குன்னே லான்ச் பண்ணி அனுப்புவாங்க அதெலாம் டீப் ஸ்கேனிங் சேட்டலைட்ஸ் ஒரு ரிமோட் சென்சிங்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி ஒரு வகை ராக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைனா அனுப்புகிறான் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம் எதுக்கு இப்போ சைனா அந்த ராக்கெட் அனுப்புனால என்ன பெரிய ப்ளஸ் ஆகிற போகுது இதனால் என்ன பெரிய யூஸ் ஆகிற போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சைனா இது கூடவே சேர்ந்து இன்னொரு ஸ்பெஷல் ஈவென்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அது யாருக்காக தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த ஈவெண்ட் முடியும் யாருன்னு தெரிஞ்சா ப்ளீஸ் டு கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ் இது கூடவே சேர்ந்து சைனா சைனா இன்னொன்னு பண்ணிட்டு இருந்தாங்க வந்து இந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்போது சைனா தன்னுடைய முடிவு எடுத்துட்டான் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சிம்பிளாக சொல்கிறேன் உங்கள் ஏரியாவில் ஒரு பத்து இருபது வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பத்து இருபது வீடில் ஏய் இவங்க கொஞ்சம் வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும் சும்மா சொல்லுங்கள் ஏன்னா இது புரிய வைக்கிறதுக்காக இங்கேருந்து வந்தால் தான் புரியும் உங்கள் ஏரியாவில் ஒரு பத்தில் உங்கள் லைன் வீடு வச்சுக்கோங்களேன் ஓகேவா உங்கள் உங்கள் லைன் வீட்டில் ஒரு பத்து வீடு இருக்குது நீங்கள் அதில் ஒரு வீட்டில் கூட்டியிருக்கீங்க அப்போ இந்த வீடு கொஞ்சம் டப்பு பாட்டிப்பா அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன இருக்கணும் பேசிக்காக சொல்லுங்கள் சும்மா ஜாலியாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி படிக்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த பத்து வீட்டில் இருக்கிறவங்கள பத்து வீட்டில் இருக்கிறவங்க ஓன் ஹவுஸாக இருக்கணும் அந்த வீடு வெரி குட் ஒரு கார் இருக்கணும் ஒரு காரு நல்ல ஒரு சொஃஸ்டிகட் சும்மா டப்பி கார்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கார் ஒன்று இருக்கணும் அந்த வீடே அவனுடைய சொந்த வீடாக இருந்திருக்கணும் பசங்க பிள்ளைங்களாம் நல்ல எஜுகேட்டட் என் பையன் லண்டனில் ஒர்க் பண்ணுறான் என் பையன் வந்து இதில் அமெரிக்காவில் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இருந்துருக்கணும் அப்புறம் வெளியில் போகிறப்ப வரப்போல்லாம் ஒரு கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த நகைகையெல்லாம் அழுத்து வலிக்க வலிக்க இப்படி போட்டுட்டு வரணும் இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்களாக இருந்தால் அந்த வீடு கொஞ்சம் செட்டில் இருப்பா அப்படிம்பாங்க இது அப்படியே ஒரு கண்ட்ரி கன்வெர்ட் பண்ணுங்களேன் எந்த ஒரு கண்ட்ரி செமையான ஒரு கண்ட்ரின்னு சொல்லுவீங்க வெல் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லுங்கள் சிம்பிள் தான் அவன்கிட்ட நல்ல டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கணும் பெரிய பெரிய மிசைலு பெரிய பெரிய ராக்கெட்டு பெரிய பெரிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிசைல் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் பக்காவாக இருக்கணும் ரிசோர்ஸஸ் பயங்கரமாக இருக்கணும் அவன்ட்டு இல்லாத ரிசோர்ஸஸ் இன்க்ளூடிங் எ ஹியூமன் கேபிட்டல் முதல்ல கொண்டு நான் இருக்கேன் மனித ரிசோர்ஸஸ்லேருந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட இருக்கணும் அப்படி இல்லாத விஷயத்துக்கு கூட அவன் ஆல்டர்னேட் வச்சுருந்துருக்கணும் இது நம்பர் டூ நம்பர் த்ரீ ஸ்பேஸில் முன்னோடியாக இருக்கணும் விண்வெளி ஆராய்ச்சியில் அவன் டாப் டாப்னாச்சாக இருக்கணும் இது நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் பணம் தன்னுடைய கரன்சியை உலகளாவிய கரன்சியை கம்பேர் பண்ணும்போது டாப்பில் கொண்டு வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி உட்கார வைக்கணும் டெக்னாலஜி இப்படி ஒரு நாலஞ்சு விஷயம் தான் ஒரு கண்ட்ரியை வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ் ஒரு எலைட் கண்ட்ரிஸாக காட்டும் அப்படி காட்டும்போது இந்த சைனா ரஷ்யா இந்தியா ஜப்பான் அமெரிக்கா இவங்கெல்லாம் என்ன பிரிட்டன் யூகே இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய எல்லா இடத்துலையும் தன்னுடைய இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ரொம்ப முக்கியமானது ஸ்பேஸ் இவங்களுக்கு இது யூஸ் ஆகுது ஆகலை இவங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு ரிசர்ச் பண்ண போகிறானுங்க பண்ணலை அதெல்லாம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும் எனக்குன்னு ஒரு தனி சேட்டலைட்ஸ் ரன் இருக்கணும் எனக்குன்னு ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஆர்மி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கணும் எனக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு எக்கனாமி பில்ட் நான் பண்ணிடணும் இதெல்லாம் பண்ணிட்டாலே ஒரு கண்ட்ரி வந்து எலைட் கண்ட்ரிஸ் லிஸ்ட்டில் வந்துடும் அதில் இருந்தால் அந்த ஜி செவன் ஜி லெவன் ஜி டுவெண்ட்டி ஜி டுவெண்ட்டின்னா என்ன டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஜி செவன் டெவலப்டு கண்ட்ரிஸ் இப்படி நான் எந்த வளத்தில் நான் அதிகமாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நான் எலைட் கண்ட்ரீஸாக நான் வெளியில் கெத்தாக போயிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இந்த டாப் கண்ட்ரீஸில் ஓடணுன்னு தான் எல்லா கண்ட்ரிஸோடைய ஆர்வமாகவும் இருக்குது இப்போ நம்ம அந்த பத்து வீடு இருக்குது பத்து வீடுமே எதை நோக்கி ஓடுவாங்க நம்ம பெரிய ஆளாக வரணும் நம்ம நட்டு நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கணும் நம்ம குழந்தை குட்டிகளெலாம் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்ற நோக்கி தான் எல்லாருமே ஓடுவாங்க அந்த ரேஸில் தான் இப்போ சைனா இருக்காங்க கரெக்டாக லாக்டவுன் உலகம் முழுக்க டவுன் இருப்போம் இவன் மட்டும் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி எல்லோரும் ஆஃபில் இருக்கும்போது நான் ஆன் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி தகரட் ஸ்பேஸ் ஸ்டேஷனு ராக்கெட்டு சேட்டலைட்னு இஷ்டத்துக்கு அனுப்பி தள்ளுறான் அதில் இது வந்து யோகன் தேர்ட்டி ஃபைவ் ஃபேமிலியை வந்து சார்ந்த ஒரு ஒரு வகையாக இருக்குது இந்த ராக்கெட்டு சேட்டலைட் பாருங்க எப்படியெல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க இப்போ கான்செர்ட் புரியுதா சம்மந்தம் இல்லாமல் சைனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் ரீசன்ஸ் இருக்குது அதெல்லாம் தான் இந்த ரீசன்ஸ் ஓகே எஸ் அதர் கண்ட்ரிட்டு ஹெல்ப் கேட்காம இருக்கணும் அதுவே ஒரு பெரிய இது நம்ம ரியல் டைம் நீங்கள் எல்லாமே ரியல் டைம் கனெக்ட் பண்ணீங்கன்னா அது ஒரே மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட் பாருங்க விச் கண்ட்ரி டு பிகேம் த ஃபஸ்ட் கண்ட்ரி இந்த த வேர்ல்டு அப்ரூவ் பொட்டன்ஷியலி கேம் சேஞ்சிங் கோவிட் நைன்டீன் ஆன்டி வைரல் பில் ஜாயிண்ட்லி டெவலப்ட் பை மர்க் அண்ட் கோ அண்ட் ரிச் பேக் பயோ தெரஃபாட்டிக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா யூகேல ஒரு மாத்திரை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் சந்தானம் ஒரு ஜோக்கில் ஒரு வரல இங்கேவா என்கிட்ட நிறைய மாத்திரை கிடைச்சிருக்குது டெய்லி ஒன்று ஒன்று நான் சாப்பிடுவோம் யாருக்கும் தராத சரியா அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று வரும் அந்த மாதிரி பிரிட்டன்காரன் யூகேக்காரன் என்ன கண்டுபிடிச்சிருக்கானோ ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கான் இது எதுக்கு அப்படின்னா கோவிட் நைன்டீன்லேருந்து உங்களுக்கு வந்து பாதுகாக்கிறது நீங்கள் வேக்சினே போட்டுக்கலாமே எங்கையா அப்படின்னா இது வரைக்கும் வேக்சின் டைப்பில் பண்ணிகிட்டு இருந்தது இவங்க மாத்திரை டைப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாத்திரைக்கு பேர் மால் நூ பிரவிர் ஏன் தமிழில் பேர் வச்சுருக்காங்க தான் இருக்குது மால்னு பிரவிர் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத்திரையோட பேர் இந்த மாத்திரையை வந்து பிரிட்டன்காரன் தன்னுடைய நாட்டிலே உலகத்திலே அவன் தான் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மாத்திரையை வந்து கண்டுபிடிச்சது நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க எப்பவுமே எந்த ஒரு மா கடையில் போய் ஒரு மாத்திரை வாங்கினாலுமே இந்த மாத்திரைக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கீங்களாங்க ஐயா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம் இல்லையா அந்த கேள்விக்கு விட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இதனால் உங்களுக்கு சீரியஸ் இல்னஸ் வரும் லைக் ஒபிசிட்டி குண்டாயிடுவீங்க இதை சாப்பிட்டிங்கன்னா அதே மாதிரி ஓல்டேஜ் டயபெட்டிஸ் வயசாகிடுச்சின்னா உங்களோட ஜீன்லேயே டயபெட்டிஸ் இல்லைனா கூட உங்களுக்கு டயபிட்டிஸ் வந்துவிடும் இதய நோய்கள் வந்துவிடும் இதுக்கு அவன் சொல்லுவான் இதுக்கு நான் கோவிட் வந்தே சித்தறண்டா டே அதாவது ஒரு வியாதி ஆனால் இங்கே மாதிரி உண்டாயிருவே சுகர் வந்துடும் ஹார்ட் வந்துடும் அப்புறம் சக்கர சாப்பிடக்கூடாது நடந்து நடக்க முடியாது அது இத்தனை வந்து நான் சாகிறதுக்கு இதுக்கு கோவிட் வந்தே நான் செத்துவேன் அந்த மாத்திரைக்கு பேர் தான் மறுபிறவி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால்தான் மால்னு பிறவிர் அப்படின்ற மாதிரி ஒரு மாத்திரை அந்த மாதிரி ஒரு மாத்திரை இதுக்கு அந்த அரிசி பூட்டை அந்த பருத்தி பூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம் மேடம் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹூச் தி தேர்ட் இந்தியா செனேகள் ஜாயின்ட் கமிஷன் மீட்டிங் அப்படின்னா வி முரளிதரன் இவர் யார் தெரியுமா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவர் தான் வி முரளிதரன் இவர் இப்போ வந்து இந்த கேம்பியா அப்புறம் இந்த செனைகள் இங்கெல்லாம் ஒரு மூணு நாள் விசிட்டாக போயிருக்கிறார் த்ரீ டேஸ் விசிட்டாக வந்து கேம்பியாவுக்கும் சினேகளுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் போயிருக்கிறாரு அங்கே போனப்போ ஆப்வியஸ்லி எங்களுடைய பைலேட்ரல் சம்பந்தத்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி சினைகள் கூட நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா எம்ஓஸை சைன்மெண்ட் வந்திருப்பாங்க கூட இந்த மினிஸ்டர் ஆஃப் சாரி பிரெசிடெண்ட் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் சினைகளுடைய பிரைம் பிரெசிடென்ட் யார் அப்படின்னா மேக்கி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்து பேசி எல்லாரும் ஒரு கையெழுத்த போட்டு இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சரியா ஒன்ட்டு பிஸ்கெட் இருக்கா அந்த ஒரு படத்தில் வரும்ல அப்படின்னா மாதிரி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக அதே மாதிரி கேம்பியா கூட அதே மாதிரி தான் என்ன கேம்பியா கூட எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு ஸ்டாம்ப் வந்து கேம்பியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட எழுபத்தஞ்சாவது இண்டிபெண்டன்ஸ் டேவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா நீங்கள் ஒன்று கேட்கலாம் அதாவது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க வீட்டில் நம்மளை பெருமையாக பேசுறது வந்து எதுக்கு நம்மளையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கணும் ஏன் அங்கே பாரு அவங்க வீட்டிலேயே நீ பெருமையாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும் இல்லையா அதை முன்னேற்றமாக எடுத்துகிட்டு போகிற விதமாக தான் கேம்பியாவில் அவங்க ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு வி சுதந்திரம் கடைச்சிருந்தனால செலிப்ரேட் பண்ணி இப்போ இந்தியா கொஞ்சம் பிடிக்கும் கேம்பியா இங்கே போடுறான் எனக்காக ஸ்டாம்ப்லாம் அவங்க ஊரில் வைக்கிறான் பாரு அப்போ நான் இதுமாதிரி அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் வாட வா தம்பி அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்காங்க ஸோ அந்த மாதிரி தான் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கிராண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க எதுக்குன்னா அஞ்சு லட்சம் டயாலிசிஸ் மிஷின் இப்போ புரியுதா அஞ்சு லட்சம் டயாலிசிஸ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ அங்கே வந்து டயாலிசிஸ் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேருக்கு ஏதாவது கிட்னி டிசீஸ் இருக்கும் போல் அதனால் நீ என்னோடய ஸ்டாம்ப்பையா சொல்கிற அந்த உனக்கு அஞ்சு லட்சம் டயாலிசிஸ் மிஷின் வச்சுக்கோ வச்சு உன் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்ததாக கொஞ்சம் கடுப்பு ஒரு நியூஸ் தான் கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன் அதாவது குசும் ஸ்கீம் ஹாஸ் சாஃப்ட் லோன் ஸ்கீம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த உமன்ஸ் ஸ்டார்ட் அப் ஆஃபரிங் அப் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் எஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இங்கேயும் ஸ்கிப் பண்ணிடலாமா கேரளாவில் வந்து ஒரு சாஃப்ட் லோன் ஸ்கீம் தராங்க சாஃப்ட் லோன்னால் என்ன அப்படின்னா அதாவது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருந்துக்கலாம் நீங்கள் லோன் வந்து ஆறு பெர்சன்ட்டுக்குன்னு வாங்குறீங்க வாங்கின லோனை ஒரு நாள் சில நாள் கட்ட முடியல அப்படின்னா சரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கலாம் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் மாறும் சில நேரங்களில் வந்து கோவிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆறுலேருந்து மூணு பர்சன்ட்டுக்கு குறைப்பாங்க மாற்றுவாங்க இன்ட்ரஸ்ட் பர்சன்டேஜாக மாற்றுவாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்தான் இருக்கும் அந்த லோன் வந்து திருப்பி கட்டுறதுல அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிக்கு இதுக்கு பேர் தான் சாஃப்ட் லோன்ஸ் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் லோனு எக்ஸ்க்ளூசிவ்லி என்ன சொல்கிறான் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த உமன் ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ பசங்க ஸ்டார்ட் என்ன ஆகும் எனக்கு அது ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ பசங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறான் இப்போ என்ன என்ன ஆகும் ஒரு லாஸ் ஆகிடுச்சு போ கடை யார் உன்னை ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க சொன்னா அப்படின்ற உனக்கு வரும் அந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்னன்றது நான் சொல்லிடுறேன் சிம்பிள் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டைம்ல எடுத்து நான் பேசுகிறேன் இப்போ உங்களுக்கு மாதம் ஆனால் சம்பளம் வருது இல்லை இப்போ நான் ஒரு ஒர்க்குக்கு போகிறேன் என்ன நான் மாதம் ஆனால் ஒரு சம்பளம் வருது இப்போ நான் சம்பளம் வரப்போ இப்போ ஒரு முப்பதாயிரரூவா ஒரு சம்பளம் வருது பேங்க்லேருந்து எனக்கு வருது அப்படின்னா ஐயாயிரரூவா நான் வந்து வாடகை கட்டுறேன் ஐயாயிரரூவா என் சாப்பாடுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து என்னுடைய பேங்க் எக்ஸ்பென்சஸ் இஎம்ஐயோ ஏதோ நான் போட்டிருக்கேன் விச் மீன்ஸ் முப்பதாயூவாவில் ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்ரி மந்த் செலவு இருக்குது போகுது எனக்கு எவ்ரி மந்த் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரப்போகுது இப்போது தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்றது கேபிட்டல் மொத்த கேபிட்டல் எவ்ரி மந்த் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும் ரெவென்யூ இதில் இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட்றது கண்டிப்பாக நான் செலவு பண்ணியே ஆகணும் எனக்கு அந்த மாதம் சம்பளம் போட்ட உடனே வாடகை ஒரு ஐயாயிரரூவா போட்டு விடணும் சமையலுக்கு ஒரு ஐயாயிரூவா கொடுக்கணும் அதே மாதிரி இஎம்ஐ ஒரு ஐயாயிரரூபா கட்டணும் இப்போ இந்த பதினஞ்சு ஆயிரம் அப்படின்றது வந்து இந்த மாதம் சம்பளம் போட்டோன்னே நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மீதி பஞ்சாயிரம் நான் சேவ் பண்ணுறேன்னா சேவ் பண்ணலாம் இல்லை அதை கொண்டு போய் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறேன்னா போடலாம் இல்லை நான் சும்மா எதையாவது ஒன்று பண்ணணுன்னா கூட பண்ணலாம் யாருக்காவது கொடுக்கணுன்னா கூட கொடுத்துடலாம் அப்போது இந்த கம்ப்ளீட் கேபிட்டலில் எது ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவீங்க அந்த கேபிட்டல் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் அந்த கேபிட்டல் ஒர்க் ஆகியே ஆகணும் அப்படின்றத எதை சொல்வீங்க அந்த ஃபஸ்ட்டு பதினஞ்சாயிரம் மீதி பதினஞ்சாயிரம் உங்களோட அடிஷ்னல் கேபிட்டல் அதை நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணலாம் பண்ணாட்டி போகலாம் இல்லை என்ன வேணால் பண்ணலாம் அப்போது ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்ன இந்த கேபிட்டல் விச் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்ஸ் எவ்ரி டைம் அப்போது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க நூறு கோடி போட்டு ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு ஆக்சுவல் செலவு எவ்ரி அந்த கேபிட்டலேருந்து என்ன இருக்கும் ஒரு ஒரு எழுபத்தஞ்சு கோடி இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு கோடி ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட்டாகவே வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு டேமேஜ் ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு அப்படின்னா அப்போ எடுத்துக்கிறதுக்கு ஒரு பேக்கப் வச்சுருப்பாங்க ஸோ அப்போ அந்த கரெக்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலில் தான் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க அப்போ பாஞ்சு லட்சமும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்காங்க அதுவும் லேடிஸ் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க பசங்களுக்கு எதாவது ஸ்கீம் இருக்குதா நான் பாருங்கள் பாஞ்சு லட்ச ரூபா கொடுப்பாங்களாம் எண்பது பர்சன்டேஜ் லோன் வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாமா ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறீங்க எனக்கு ஒரு ஒரு லட்சரூவா அது அப்படின்னா எண்பதாயிரரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் மாதிரி இது ஆறு பெர்சன்ட்டு இன்ட்ரெஸ்ட்டில் வருது இதில் வந்து அஞ்சு லட்சத்துக்கும் கம்மியாக வாங்கினீங்க இல்லை அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மாதம் இஎம்ஐயில் கட்டலாம் இல்லை அஞ்சு லட்சத்துக்கு மேலே வாங்குனீங்கன்னா முப்பத்தாறு மாதம் இஎம்ஐயில் கட்டலாம் இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது டபுள் டபுள் டாட் ஸ்டார்ட் அப் மிஷன் டாட் கேரளா டாட் ஜிஓவி டாட் இன் அண்ட் இதுக்கு ஒரு ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க எயிட் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் எயிட் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ இதுக்கு முதல்ல கால் பண்ணி ஏன் பசங்களுக்கு கொடுக்கல அப்படியாவது யாராவது கேளுங்க லாஸ்ட்டாக நம்முடைய காசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது டிஸ்ட்ரிக்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேகாலயில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஈஸ்டர்ன் வெஸ்ட் காசி ஹில்ஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ கான்ட்ராக்டே இருக்குது ஈஸ்டர்ன் வெஸ்ட் கான்ட்ரி இது அப்போது இந்த ஈஸ்டர்ன் வெஸ்ட் காசி ஹில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் வந்து ஒரு பன்னெண்டாவது டிஸ்ட்ரிக்டாக அதை பிரிச்சுட்டாங்க ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ட்ரங்ஷங் சாய் அவரை தான் வந்து அனவுன்ஸ் பண்ணிக்கிறார் அதே மாதிரி இதை யார் ஓப்பன் பண்ணியிருக்க போகிறாங்கன்னா அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் சங்கம்மா அவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணி போகிறாங்க நவம்பர் டென் அன்னைக்கு அடுத்து இந்த சிவாஜி படத்தில் ஒரு சீன் பார்த்துருப்பீங்களே நம்ம ரஜினியும் ஸ்ரேயாவும் ஒரு காரில் போய் வந்து ஒரு படம் பார்ப்பாங்க மேன்ஸ்டேக்கு கிளீப் இங்கே வரைக்கும் வருது மென்ஸ்டேன்றதே டாய்லெட் டே அன்னைக்கு வச்சுக்கிறானுங்க இவனுக்கு மென்ஸ்டேக்கு அப்படியே ஆஃபர் கொடுத்தீங்கன்னு ஒன்று சொல்கிறேன் மென்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஃபண்ட்ஸ்டால ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்லி ஃபார் பாய்ஸ்ன்னு ஒரு ஆஃபர் கொண்டு வரணுங்க அட்லீஸ்ட் இது இங்கேருந்து ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்ற என் மைண்டில் நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் டே அன்னைக்கு ஒன்லி ஃபார் பாய்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி எப்படி ஐடியா எங்கிருந்து நம்மளே ஸ்டார்ட் பண்ணோம் என்ன சரி பாருங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஏர் ரூஃப் டாப் ட்ரைவ் இன் தேட்டர் ட்ரைவ் இன் தேட்டர்னாலே நீங்கள் வந்து கார்லேயே போய் படம் பார்த்துட்டு கார்லேயே ரிட்டன் வந்துடலாம் இறங்கவே தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஐடியா இது எப்படி தெரியுமா இப்போ அந்த சிவாஜி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா நம்ம ரஜினியும் ஸ்ரேயாவும் காரில் போயிட்டு ஒரு இது பண்ணுவாங்க போடுங்க ஒரு பாட்டை போடுங்க ஒரு சூறாவளி எப்படி ஒன்லி பசங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஆஃபரு எப்படி ஐடியா இல்லை நல்லாயிருக்குல்ல சூப்பர் சரி பாருங்க விசிகிறதுக்கு வருவோம் அப்போது இந்த மாதிரி ஒரு தேட்டர் கார்லேயே உட்காந்து ரூஃப் டாப்பில் உட்காந்து அதுவே அந்த படத்தில் வந்து அது கிரௌண்ட் ஃப்ளோரில் தான் அந்த தேட்டர் இருக்கும் சென்னையில் கூட அப்படி ஒன்று இருக்குது கார்லேயே போய் நீங்கள் வந்து படம் பார்க்கலாம் அப்படி ஒரு தேட்டர் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு தேட்டர் வந்து ரிலையன்ஸில் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது ரூஃப் டாப்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன படம் போடுறாங்கன்னா சூரிய வம்சம் மாதிரி சூரியவன்ஷி அப்படின்னு ஒரு படம் இருக்குது அந்த சூரிய வன்ஷின்ற படத்தை தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு படமாக போட போகிறாங்க அதில் யார் யார் நடிச்சிருக்கா அக்ஷய்குமார் அஜய் தேவன் கட்ரினா கைஃப் இவங்களாம் நடிச்சிருந்த திரைப்படத்தை அங்கே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட பதினேழு ஏக்கரம் அந்த ஒரு சைஸ் டாப் சைஸ் வந்து அவ்வளோ பெரிய இருக்குது இரநூத்தி தொண்ணூறு கார் வந்து அங்கே அகாமடேட் பண்ணலாமா டூ நைன்ட்டி கார்ஸ் வந்து அங்கே நின்று அந்த படம் பார்க்கலாம் அந்த காங்கே போய் கீழே பாருங்கள் கார்லேயே உட்காந்துட்டு படம் பார்க்கலாம் நீங்கள் எங்கேயும் நகரவோ போக தேவை காரில் உட்காந்துட்டே படம் பார்க்கலாம் சென்னையில் கூட இப்படி ஒன்று இருக்குது இல்லையா இந்த இந்த சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க இது மாதிரி ரிலையன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் லாஸ்ட் பட் நாட் இஸ் தொங்கு யமங் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் தி நாகலேண்ட் தொங்கு யமங் என்ன தொங்கு யமங் ஃபெஸ்டிவல் அப்படி ஒரு ஃபெஸ்டிவல் இது வந்து நாகலாண்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும் இது நவம்பர் இருந்து ஒரு பத்து ஒன்பது நாட்களுக்கு செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் இது ஒரு போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க அது என்னடா போஸ்ட் ஹார்வெஸ்ட்னா இந்த கும்கி படத்தில் டொடாயின் அந்த ஒரு பாட்டு ரொம்ப ஸ்வாய் ஸ்வாய்ங் பாட்டு அந்த பாட்டே ஹார்வெஸ்ட் அன்னைக்கு நடக்கிற ஃபெஸ்டிவல் அண்ட் ஆல்சோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லலாம் அந்த பாட்டில் என்ன பண்ணுவாங்க அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சதெல்லாம் அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் சாமிக்கும் கொஞ்சம் படைச்சிட்டு அப்புறம் அதை சேலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதுதான் அவங்களுக்கு வருமானமே அதுதான் ஹார்வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஹார்வெஸ்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு ஃபெஸ்டிவல் இது பொதுவாக ட்ரைபல் இடத்துல பண்ணுறதுனால அவங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க இது பொஸ் பொதுவாக எல்லா அக்ரிகல்ச்சர்லையுமே நடக்கும் நீங்கள் விவசாயம் பண்ணுற ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அறுவடை பண்ணி அதை வந்து ஹார்வெஸ்டிங் பண்ண அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு விருந்து போடுவீங்களா இல்லையா நம்மளே இல்லை அன்றைக்கி ஒரு கிராண்டாக சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த ஒரு நாளுக்காக தான் அத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு அந்த விவசாயத்தை வந்து நம்ம செஞ்சுருக்குறோம் ஸோ அது ஒரு ஒன்பது நாள் ஃபெஸ்டிவல் இதுக்கு பேர் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க ஆப்வியஸ்லி நாங்களாம் நடந்திருக்குது ஸோ இதுதான் அந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஏன் நான் டெய்லி ட்யூன் பண்ணுறானுங்க நம்ம மைண்டை எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் ஸ்டார்ட் அப் சாம்ல தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் தட்ஸ் அபவுட் டூ டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஹவு டு யூ ஃபீல் டுடே இன்னைக்கு எல்லாமே படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா சண்டேனாலும் அப்படியே ஜாலியாக நம்ம படிச்ச ஒரு ஃபீல் நமக்கு வந்து கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையாறது டெஸ்ட் பண்ணுற நேரம் வந்துடுச்சு என்னன்னா கதை கேட்ட மாதிரி இருக்குது படிச்சோமா நம்ம அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் இதாக பாருங்கள் இப்போ தான் இந்த டெஸ்டிங் தெரியும் போகலாமா ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை சண்டேலன்னு வந்து போட்டு நீங்கள் கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி நவம்பர் சிக்ஸ் அன்றைக்கி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் என்வரான்மெண்டல் இன் வார் அண்ட் ஆம் டு கான்ஃப்ளிக் வந்து சொல்கிறாங்க ஓகே ஆமாம் ஸ்பேஸ் கிளம்புங்கலாம் வண்டி எடுத்துகிட்டு எல்லான்ட்ட சொல்லி என்ன மஸ்கே நமக்கு ஒரு வண்டி தான் கப்பல்தான் தர மாட்டுறாங்க ஒரு காப்பு ஒரு இதாக ஏற்பாடு பண்ணி கொடுங்க மஸ்கே அப்படின்னு கேட்டு நம்ம பையன்தான் கேட்டு நம்ம ஒரு ராக்கெட் பண்ணி நம்ம போயிடுவோம் எங்கேயாவது மானு பேக்கர ஜாவே ஃப்ராகி மிக்சடில் வந்து டென் மீட்டர் ஆர் ரைஃபிளில் ஐஎஸ்எஸ்எஃப் பிரசிடென்சியல் கப்பில் வந்து வின் பண்ணியிருக்காங்க இது எப்படி இருக்கு செமையா ஞாபகம் இருக்கு தரக் சின்ஹா ரிஷப் மந்தன் ஆஷிஷ் நகரா இவங்க எல்லாத்தையும் கோச் பண்ணதே இவர்தான் ஓகே அடுத்து பாருங்கள் புக்கு ட்ரிஸ்டில் நான் ஒரு நேர் வழியை இருக்கிறேன் ஒருத்தனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜஸ்டிஸ் அது சீஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இவங்க வந்து மேட்ரிக்ஸ் பப்ளிஷர்ஸ் அது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்பாயின்ட்மெண்ட்ஸில் மொரி வாட்நேப் அப்படின்றவங்க வந்து இந்த ஜிம்னாஸ்டிக் ஃபெடரேஷன் ஜப்பானை சார்ந்தவருக்கு ஒரு மூணு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இவர் ஆல்ரெடி எந்த வருஷம் இந்த ஜிம்னாஸ்டிக் ஃபெடரேஷனுடைய சேர்மனாக இருந்தாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து கொலோனால் சர்வேஸ் தவல் அமித் பிஷ் பிரியங்கா மௌத்த இவங்க மூணு பேரில் யாருன்னா பிரேவரிக்காக ஒரு அட்வென்ச்சர் ஈவெண்ட் பண்ணாங்க இல்லையா அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்னென்ன பண்ணாங்க ஸ்கை டைவிங்கு அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அட்டாக்ல ஜம்ப் பண்ணி உள்ளே வந்தது அப்புறம் இவன் மலை ஏறினது எத்தனை மலை ஏறினார் அதாவது பாதையே இல்லாத எத்தனை மலையில் அவர் ஏறினார்ன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் சைனாக்கார ஒரு ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறான் இது மாதிரி அவன் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல முடிச்சு காட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் அடுத்து பிரிட்டனில் வந்து ஒரு என்னது ஒரு பில் மறுபிறவி அப்படின்ற மாதிரி ஒரு மாத்திரை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாத்திரையை போட்டு கோவிட்லேருந்து தப்பித்து இந்த பக்கம் போய் ஒபிசிட்டி ஹார்ட் அட்டாக்னு என்னென்னமோ வருதுங்கிறாங்க அந்த மாத்திரையிலேருந்து அது பேர் வந்து மறுபிறவின்னு அந்த மாத்திரை பேர் அது நல்லா ஒரு பேர் நாம் அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம் லாஸ்ட்டாக மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் முரளிதரன் அவர்கள் காம்பியா விசிட் அண்ட் ஆல்சோ அந்த சினேகளோட விசிட்லாம் போயிருக்காரு ஸோ அந்த ஒரு விசிட்டில் எல்லா கண்ட்ரிக்கும் டைப் பண்ணியிருக்காரு எத்தனை டயாலிசிஸ் மிஷின் அங்கே கொடுத்துட்டு வந்தாங்க எங்கே அப்படின்னா இந்த வருஷத்தில் எத்தனை கேம்பியாவுக்கு எத்தனை டயாலிசிஸ் மிஷின் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க அடுத்து குசும் ஸ்கீமில் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த விமனுக்கு வந்து ஒரு பாஞ்சு லட்ச ரூபா ஸ்கீமு இது எனக்கு ஒரு கேள்வி ஃபைவ் லேக்ஸ் உள்ளே வாங்கினா எத்தனை மாதம் இஎம்ஐ ஃபைவ் லேக்ஸ் அபவ் வாங்கினா எத்தனை மாதம் இஎம்ஐ நெக்ஸ்ட்டு மேகாலயா கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் வெஸ்ட் காசி ஹில்ஸை ஒரு பன்னெண்டாவது இன் மேகாலயாவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மும்பையில் அந்த ரூஃப்ட் ஆஃப் தேட்டர் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு கார் வந்து அஃபோர்டபுளாக இருக்குமா பதினேழு ஏக்கரில் இருக்குது அதோடைய ஸ்கொயர் பரப்பளவு அடுத்து நாகாலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டொங்கு எமங் ஃபெஸ்டிவல் அப்படின்றாங்க ஹவு டு காண்டாக்ட் எயிட் டபுள் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் யூ கேன் ஸ்பிக் டு மீ நீங்கள் கேட்ட பாடல் படப்படும் அப்படின்ற மாதிரி தேங்க்யூ சோ மச் கைஸ் மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் ஜாய்ன் பண்ணிங்க பண்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க இன்றைக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு மறந்துடாதீங்க சிக்ஸ் பிஎம் டுடே என்ன நடக்க போகுது அப்படின்னா அக்டோபர் தேர்ட்டி டூ இந்த மாதிரி நவம்பர் ஃபைவ் வரைக்கும் நடக்கக்கூடிய வீக்லி மென்டி போகுது இந்த சிக்ஸ்த்துலேருந்தும் கேள்வி வந்தால் வரலாம் வராட்டி வரலாம் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் ஸோ அப்போது அதனால தான் நீங்கள் இதை படிச்சிருக்குன்னு சொல்கிறேன் இந்த வீக்லி மென்ட்டிலாம் மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள் இப்போ இருந்தே நம்ம படிச்சுட்டு வச்சுனோம் அப்படின்னா தான் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஈஸியாக க்ளியர் பண்ணுறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு அருமையான ஒரு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் படிக்கிறதுக்கு ஸோ எஸ் தேங்க்யூ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஜாலியாக படிக்கலாம் நான் தான் சொல்லுவேன் வெறும் கண்டென்ட்டே பேசினாலும் போர் அடிச்சிடும் உட்கார வச்சுட்டு இந்த இது சேட்டலைட்டுஸு ஒரு ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டுஸு கால் இப்படி கடுப்பாக இருக்கும் இது ஆல்ரெடி ஒரு கடுப்பான ஒரு சப்ஜெக்ட் அப்போ நம்ம எல்லாமே ரியல் டைமில் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி படிக்கணும் இப்போ அந்த சிவாஜி படத்தை சொன்னால் தான் நிறைய ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன் நிறைய நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அவுட் ஆஃப் தி கான்செப்ட் போகிறீங்க அது மாதிரி போனீங்கன்னா அது டைம் இழுக்குது அப்படி வேண்டாம் அப்படின்னாங்க ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் அதை நான் இதாக எடுத்துக்கல பட் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளேஷன் என் சைட்லேருந்து என்னென்ன கொடுக்க விரும்புறேன்னா இப்போ அந்த சிவாஜி காரை மறக்க மாட்டீங்க அப்போது ஆமாம் இல்லை அன்றைக்கி படித்தோம்ல சிவாஜி மாதிரி மேலே உட்காந்துரு படம் பார்க்குறது டூ நைன்டி கார்னு கேள்விப்பட்டோம்ல அந்த கூட சூரிய வம்சம்னு அவர் சொன்னார் அப்போ சூரிய வம்சி அப்படின்னு ஒரு படம்னு சொன்னார் அதில் இவர் நடிச்சிருக்காங்க அக்ஷய்குமார் நடிச்சிருக்காரு கட்ரினா கைஃப் நடிச்சிருக்கிறாங்க அது ஒரு டூ நைன்டி காரு பதினேழு ஏக்கரு இப்படின்ற விஷயம்லாம் இந்த சூரிய வம்சம்னா அது ஒட்டிக்கும் மால் நியூட்ரிஷன் இந்த மறுபிறவி அந்த ஒரு இது இருக்கு பாருங்கள் அந்த மாத்திரை பேர் பாருங்கள் இப்போ கூட எனக்கு அந்த அளவுக்கு வருது மறுபிறவி மாதிரி ஒரு மாத்திரை பேர் ஒன்று வருது அது பேர் என்ன தெரியுமா இருங்க மால்னு பிறவி அப்படிம்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஜாலியாக அப்படி பேசுகிறப்போ அது அப்படியே அழகழகாக உங்களுக்கு மண்டையில் வந்து ஒட்டிக்கும் ஸோ அதனால தான் சில விஷயங்களை அப்படி சுற்றி அப்படி போய் இப்படி வரது ஓகே ஸோ நன்றி 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 கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புங்கள் தேங்க்யூ டாடா பாபா சி யூ ஹாவ் அ கிரேட் டே